புதுக்கோட்டை பள்ளி கல்வித்துறை சார்பில் சமுதாய விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு தொடங்கி வைத்தார். பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி திட்டத்தின் கீழ் செயல்படும் கற்போம் எழுதுவோம் இயக்கம் மாவட்டத்தில் முதல் கட்டமாக 394 மையங்களில் ஏறத்தாழ 2000 பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 3 நாட்களில் 7954 பேருக்கு மதிப்பீட்டு முகாம் நடத்தப்பட்டுள்ளது. 15 வயதுக்கு மேற்பட்டோர் யாரும் எழுத படிக்க தெரியாமல் இருக்கக்கூடாது என்ற நோக்கில் தமிழக அரசு இந்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. புதுக்கோட்டை பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை ஆட்சியர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் ஏற்றுமதியினை ஊக்குவிக்கும் வகையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் ஏற்றுமதி வாய்ப்பு மற்றும் அதற்கான வழிமுறைகள் குறித்த கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடப்பிரியா கருத்தரங்கினை தொடங்கி வைத்து ஏற்றுமதியாளர்களின் கையேட்டை வெளியிட்டு பேசினார். விவசாயம் சார்ந்த வரகு உள்ளிட்ட சிறு தானியங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கவும் ஏற்றுமதி செய்யவும் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்தார். முன்னதாக மாவட்ட தொழில் மையம் சார்பில் முன்னோடி ஏற்றுமதியாளர்களின் பொருட்கள் கண்காட்சியினையும் அவர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே உள்ள கண்டியூரில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு வாகன நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு ஜி ஹரிகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் வைக்கப்பட்டிருந்த ஊட்டச்சத்து மற்றும் அதன் பயன்கள் குறித்த கண்காட்சியை பொதுமக்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். நிகழ்ச்சியில் அனைவருக்கும் ஊட்டச்சத்து அவசியம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கவிதை, கட்டுரை, ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து விழிப்புணர்வு கண்காட்சியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், வாகன ஓட்டிகள் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது தலைக்கவசம் அணிய வேண்டும், 4 சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் சீட் பெல்ட் அணிய வேண்டும், சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும், வரும் தலைமுறைக்கு நாம் எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும், பள்ளிக்கு செல்லும் பொழுது கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து சென்று பள்ளியில் விட வேண்டும் என பேசினார். பல்வேறு புகைப்படங்கள் கண்காட்சி அரங்கில் இடம்பெற்றிருந்தன. மேலும் கலைக்குழுவினரின் போக்குவரத்து விழிப்புணர்வு தப்பாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மகாராஷ்டிராவில் அக்டோபர் 7 முதல் கோவில்கள் மீண்டும் திறக்கப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அம்மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். அனைத்து மத வழிபாட்டு தலங்களும் மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு அல்லாத கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்கள் தவிர பிற பகுதிகளில் மட்டுமே கோவில்கள் திறக்கப்படும் என்றும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சென்ற ஆண்டிற்கான குடிமை பணிகள் இறுதி தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. மொத்தம் 761 பேர் பணி நியமனத்திற்காக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் சுபம் குமார் அகில இந்திய அளவில் முதல் இடத்தை பிடித்துள்ளார். ஜாக்ரதி அவஸ்தி 2வது இடத்தையும் அங்கிதா ஜெயின் 3வது இடத்தையும் பிடித்துள்ளனர். கொரோனா 2வது அலையின் காரணமாக கடந்த ஆண்டுக்கான நேர்முக தேர்வு நடத்துவதில் காலதாமதம் ஏற்பட்ட நிலையில் நேர்முக தேர்வுகள் நிறைவு பெற்று தற்போது இறுதி முடிவுகள் வெளியிடப்பட்டன.